Hi guys, bestam mela kongla varavaikram. This is Sudhakar Randy. Inige namba paakaporadhu pathinga best Salman Khan oda Tamil da padangal da paakaporom. Neenga Salman Khan oda mega periya fan illa enak adu purikum bro solranga marakama comment section la comment panni vidurenga. Adu mattum illama avaroda padangal edha padangal ungalku pidicha padangal irundha bro andha pada super ah bro bro indha pada super ah bro edha padangal irundha adhiyum marakama comment section la comment panni vidurenga. உங்களோட கமெண்ட் நீங்க வரவேற்கப்படுகிறது. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற படம் பாத்தீங்கன்னா மெயின் பியா கியா. கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தப்பா ஏதாவது சொல்லுங்க மன்னிச்சுக்கோங்க. 1989 வந்த ஒரு ரொமான்ஸ் மியூசிக்கலான மூவி. IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் பார்த்தா நம்ம பாக்யஸ்ரீ நடிச்சிருப்பாங்க, நம்ம சல்மான் கான் நடிச்சிருப்பாங்க, நம்ம மோயிஷ் பால் அவங்க நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான சல்மான் கானும் நம்ம ஹீரோனியான பாக்யஸ்ரீ இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வருது. அவங்க ஃபேமிலி நம்ம ஹீரோனியோட ஃபேமிலியான அப்பா வந்து அவங்களோட அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நீ வந்து என் பொண்ணு வந்து உண்மையாக வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் ப்ரூவ் பண்ண காட்ட சொல்லுவாங்க. அவர் எப்படி ப்ரூவ் பண்ணால் தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே ஒரு ரொமான்ஸ், நல்லா காமெடி, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பார்க்கணும். இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான படம், தமிழ் டபுளில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பழைய படம் சொல்லிட்டு என்றைக்குமே நடிக்காதீங்க. ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. நம்ம சல்மான் கூட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இந்த படத்தில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா அப்கே கான் கான் அப்படி கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1994 வந்த ஒரு ரொமான்ஸ் மியூசிக்கலான மூவி. IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பிரதர் இருக்கார், அவர் பேர் ராஜேஷ். ஸோ சல்மான் கானும் ராஜேஷ் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ராஜேஷ் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க ஒருத்தங்களை, அவங்க வந்து டீனி பார்த்தா இறந்து போயிடுவாங்க. ஆனால் அவங்களோட தங்கச்சி தான் நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு இருப்பார். இப்படிங்கிறப்ப அவங்க தங்கச்சியை வந்து நம்ம ராஜேஷுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறவங்க கீராரா இல்லையா, அதுக்கு பிறகு என்ன தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க படம். இந்த மாதிரி படம் ஏகப்பட்ட படம் நம்ம பழைய படத்தில் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு சூப்பரான படம் தான், தமிழ்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா டபாங் 3. 2019 வந்த ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸான மூவி. IMDb ரேட்டிங் 3 கொடுத்துக்கிறாங்க, 10க்கு ரொம்ப ரொம்ப லோ ரேட்டிங் தான். இந்த படத்தில் பார்த்தா நம்ம சல்மான் கான் நடிச்சிருப்பாங்க, நம்ம சோனாட்சி நடிச்சிருப்பாங்க, சாய் நடிச்சிருப்பாங்க, சந்தீப் நடிச்சிருப்பார், அதாவது நம்ம சுதீப் சார் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ASPயா போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் சந்தோஷமாக ஃபேமிலி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக நம்மள கிரைம் அதாவது நல்ல ரவுடிங்கெல்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டு இப்படி இருப்பார். இப்படி இருக்கப்போ பாஸ்டில் இருக்கிற ஒரு எனிமி, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த எனிமி வந்து அவருக்கு வந்து ட்ரபுள் கொடுப்பாரு. அந்த ட்ரபுளை ஒரு எப்படி தாங்கினார், என்னென்ன ட்ரபுள் கொடுத்தாரு, அந்த ட்ரபுள்லேருந்து எப்படி மின்னுக்கு வந்தார் தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சாரு இல்லை தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. தமிழ் டபுளில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ ஏகப்பட்ட படம் அவரோட படங்களை ஹிந்தியில் இருக்குது, பட் ஆனால் அது எதுவுமே வந்து தமிழ் டப்பில் வரவே இல்லை. ஸோ அப்படி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மறுபடியும் பார்ட் 2 போட்டே போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்து பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் நீங்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சல்மான் கானோட மிகப்பெரிய ஃபேன் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படங்களை பார்க்க முடியாது இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போடு கூறிக்கொள்கிறேன்.